வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் உள்ள தியாகராஜா நகர் நடை மேம்பாலம் இம்மாதம் இறுதியில் திறக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு ரயில்வேயில் பயணிகள் வசதிக்காக 2023-24 நிதியாண்டில் 1081 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை முடிவடைகிறது. கர்நாடக மாநிலம் தும்குருவில் ஹெலிகாப்டர் தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார். சீனாவுடன் தொடர்புடைய 138 சூதாட்ட செயலிகள் மற்றும் 94 கடன் செயலிகளை தடை செய்யும் பணியை தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு பணியாளர் போட்டித் தேர்விற்காக திருச்சியில் தொடங்க உள்ள இலவச பயிற்சி வகுப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்காக மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. சித்த மருத்துவ படிப்புகளுக்கான 2ம் கட்ட கலந்தாய்வு வருகின்ற 11ம் தேதி நடைபெற உள்ளதாக இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தாட்கோ உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார ஒருங்கிணைந்த லோன் மேளா இன்று நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு விரைவில் நீங்கும் என கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாடு முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இன்று முதல் தொடங்க உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் இன்று 2ம் நிலை காவலர்களுக்கான உடற்தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு ஆதார் இணைப்பது கட்டாயம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மதுரையில் இன்று ரிங் ரோடு கலைஞர் திடலில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற உள்ளது. மேலும் இவ்விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக நேபாளத்திலிருந்து 2 பாறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கோயம்பேடு காய்கறி சந்தை வளாகத்தில் புதிதாக 8 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பூங்கா அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி மையம் சார்பாக வருகின்ற பிப்ரவரி 18ம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதிமுகவில் அமைப்பு செயலாளர், செய்தித் தொடர்பாளர், பேச்சாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு புதிதாக 11 நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கர்நாடகத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். மக்கள் தொடர்புத்துறையின் தமிழரசு இதழின் சார்பில் தயாரிக்கப்பட்ட இலக்கிய மலர் 2023 என்ற சிறப்பு மலரினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்தில் வெளியிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் சேவை கட்டுமான பணியை எளிதாக்கும் வகையில் 6 மாதங்களுக்கு போக்குவரத்து மாற்றங்களை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் GST கவுன்சில் கூட்டம் வருகின்ற பிப்ரவரி 18ம் தேதி கூடுகிறது. 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை பிணையப்பத்திரங்கள் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதங்களை பார்வையிட 2 அமைச்சர்கள் வைக்கப்படுவார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். விசைத்தறி கைத்தறி நெசவாளர்களுக்கு மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள 88 திருக்கோயில்களில் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்காக 3 கோடி மானியத்துக்கான கசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 640 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.